கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளுக்குரிய வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சங்கீதம் 69:32 வசனம். சங்கீதம் 69:32 வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். எனக்கு அன்பானவர்களே, இருதயமானது நம்முடைய சரீரத்தின் முக்கியமான ஒரு அவயமாய் காணப்படுகிறது. வேதத்திலே பல பகுதியிலே இருதயத்தை குறித்து சொல்லப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்னும் கூட யாத்திரகம புத்தகத்தில் பார்க்கும்போது தெய்வனாகிய கத்தர் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், கத்தர் பார்வனுடைய இருதயத்தை திறந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த இருதயத்துக்குள்ளாக நல்லவைகள் புறப்படுகிறது, இந்த இருதயத்துக்குள்ளாக இருந்து அசுத்தமானவைகள் புறப்படுகிறது. ஒரு மனிதனுடைய இருதயம் அது செயல்படாமல் அது நின்றுவிட்டால் மனிதன் செத்தவனாய் மாறிவிடுகிறான். இந்த இருதயம் சரீரத்தில் ஜீவனை கொடுக்கும் அந்த இரத்தத்தை முழுவதுமாக அது பம்ப் பண்ணுகிறது. அது ஒவ்வொரு நரம்புக்குள்ளாக அது பாயும்படியாய் அது வேலை செய்கிறது. வசனம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். இன்று அநேகருக்கு துக்கம், அநேகருக்கு சந்தோஷம் இல்லாமல் வேதனை நிறைந்த வாழ்க்கை காணப்படுகிறது. இருதயம் பலவிதமான பாரம் பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த இருதயத்தில் நொறுகுண்டவர்களாக இருக்கிறாங்க. அநேகர் அநேகர் இடத்துல போய் பேசி அநேக ட்ரீட்மெண்ட்களை எடுத்தும் இந்த இருதயம் வாழ முடியாமல் அல்லது பலன் இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எவ்வளவோ காரியங்கள் நம்ம பண்ணினாலும் தனிமையாக இருக்கும்போது இந்த இருதயம் வாழாமல் ஒரு ரொம்ப பாரப்பட்டு இருக்கிறதே. அநேகர்கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, என்ன எப்படி இருக்கிறீங்க, ஏதோ உயிரோடு செத்து கொண்டு இருக்கிறேன், உயிரோடு கூட செத்து கொண்டு இருக்கிறேன். ஏன் இப்படி சொல்லுகிறாங்க, இருதயத்தில் ரொம்ப பாரப்பட்டு நொறுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கிறதுனால அவர்கள் சொல்லுகிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும், உங்கள் இருதயம் வாழும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேவனை தேடும்போது உங்கள் இருதயத்துக்குள்ளாக இருக்கிற பாரங்கள் நீங்கும், உங்கள் இருதயத்துக்குள்ளாக இருக்கிற சோர்வுகள் நீங்கும், உங்கள் இருதயத்துக்குள்ளாக இருக்கிற அசுத்தங்கள் உங்களை விட்டு நீங்கும். இப்படி தேவனை தேடும்போது உங்கள் இருதயம் வாழும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. துக்கத்துக்கு விலைக்கு காக்கப்படுவோம், துன்பத்துக்கு விலைக்கு காக்கப்படுவோம், இன்னுமாய் கூட நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதத்துக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுவோம், இருதயத்துக்குள்ளாக உண்டாகும் பயத்திலிருந்து நம்ம காக்கப்படுவோம். ஏன் என்றால் நான் தேவனை தேடுகிறேன், நான் தேவனை தேடுகையிலே தேவன் எனக்கு வெளிப்படுவார், தேவன் என் இருதயத்துக்குள்ளாக சந்தோஷத்தை ஆரோக்கியத்தை பலனை கொடுத்து என் இருதயம் வாழும்படிக்கு கிருபை செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சோர்ந்து போயிருக்கிறீங்களா, கவலையோடு இருக்கிறீங்களோ, அல்லது ஏதோ ஒரு சில காரியத்தை குறித்து பயம் உங்கள் இருதயத்துக்குள்ளாக உண்டாயிருக்கிறதோ, எதை குறித்து நீங்கள் கவலைப்படுவதற்கு தேவையே இல்லை. சங்கீதம் 22:26 சொல்லுகிறது, உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுங்கன. கர்த்தரை எப்போ தேடணும், அதிகாலையில் எழுந்து தேடணும். கர்த்தரை எப்பொழுதும் தேடணும். அவரை நம்முடைய கண்ணுக்கு முன்பதாக வைத்திருக்க வேண்டும். கர்த்தரை முன்வைத்து சகலமும் செய்யும் போது ஓஹோ, இந்த இருதயத்துக்குள்ளாக மகிழ்ச்சி உண்டாகும், இந்த இருதயத்துக்குள்ளாக ஆரோக்கியம் உண்டாகும், இந்த இருதயத்திலிருந்து ஜீவ நீரூட்டு புறப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் தேவன் உங்களை பயன்படுத்துவார். தேவனை தேடுங்க, உங்கள் இருதயத்தில் ஆரோக்கியத்தை பெறுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.